you see. இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்தில் அன்போடு நான் வாழ்த்துறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எபிரேயர் 12:3. இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இயேசுவை குறித்து நீங்கள் நினைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய காரியங்கள் நினைக்கிறதுக்கு இருக்கு. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை கவனிச்சு பாருங்க, விபரீதங்களை சகித்த அவரை நீங்கள் நினைங்க. அப்படி என்ன அவருக்கு விபரீதங்கள் நடந்தது? அவர் அவமானப்படுத்தப்பட்டார், சிலுவையில் கடுமையாக அவர் உபத்திரவப்படுத்தப்பட்டார். அவர் பாருங்க, பாவிகள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செஞ்சாங்க. அவரை துப்புனாங்க, அவரை கண்ணை பொத்திட்டு அடித்தாங்க, அவரை ஒரு நீசனை போல, ஒரு துரோகியை போல எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாங்க. அத்தனையும் குறித்து ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்கு, இவ்விதமான விபரீதங்கள். இப்போ பாருங்கள், இயேசுகிட்ட ஏதாவது குறை இருந்துச்சா? இயேசு ஏதாவது தவறு செஞ்ச ஆளா? இயேசு பொல்லாத ஒரு ஆளா? அல்லது இப்படியெல்லாம் பாவிகள் செய்கிற அளவுக்கு அவர் வாழ்க்கையில் அவர் என்ன தப்பு பண்ணிட்டார்? ஒன்றுமே இல்லை. அவர் ரொம்ப நல்லவர். அவர் ஒருத்தர் கை நீட்டி குறை சொல்ல முடியாது. அவரை யாரும் குற்றப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தேவன் நமக்காக மனிதனாக இந்த பூமியில் வந்தபோது அவர் இந்த மாதிரி விபரீதங்களெல்லாம் சகித்தார். அதெல்லாம் நீங்கள் நினச்சிக்கோங்க. நீ ஏன் ஆண்டவர் சொல்கிறாருன்னா, நீங்கள் இதெல்லாம் நினச்சிங்கன்னா அந்த முடிவை கவனித்து பாருங்கள். இந்த விபரீதங்களை சகித்த இந்த இயேசுவுக்கு மரண முடிவை மாறலை. அவர் மறுபடி உயிர் தெளிந்தார். அந்த உயிர் தெளிதல் எதை காண்பிக்கிறது? அவர் அந்த பூமியில் வாழ்ந்தப்போ நமக்கு என்னெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாரோ அதெல்லாம் அவர் நிறைவேற்றுவார். ஆகவே நமக்கு ஒரு நல்ல பலன் இருக்குது, நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. இயேசுவின் நாமத்தில் நம்ம அனுபவிக்கிற பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு பிரதிபலன் இருக்குது. அதனால் அந்த விபரீதங்கள் என்கிற வார்த்தையை மறந்துடாது. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே விபரீதமாக இருக்கா? ஏன் இதெல்லாம் செய்கிறாங்க? நான் ஒரு தவறு செய்யலை, இதற்கு என்னிடத்தில் எந்த குற்றமும் கிடையாது, இவங்க என்ன குறை சொல்கிற அளவுக்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது, என்னிடத்தில் அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்கிறத எத்தனையோ முறை முயற்சித்து கண்டுபிடிக்க முடியல, ஆனாலும் என்ன பாதிக்கிறாங்க, என்ன வேதனைப்படுத்துகிறாங்க, அப்படிலாம் நீங்கள் வருத்தப்படுறீங்களா? இயேசு இதை போல் விபரீதங்களை சகித்தார். அதனுடைய முடிவு நமக்கு பலனாக மாறப்போகுது. ஆக இன்றைக்கி அதெல்லாம் நினச்சி பாருங்கள். இயேசு இந்த விபரீதங்களெல்லாம் சகித்ததை நினச்சி பாருங்கள். பலன் உங்களுக்கு இருக்குது, ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது, மகிமை உங்களுக்கு இருக்குது. இனி வரப்போகும் அந்த மகிமை அது உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அவ்வளோ ஆச்சரியமான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. விசுவாசிங்க. விபரீதங்களை கண்டு மனம் மடிஞ்சு போயிடாதீங்க, சோர்வுக்கு இடம் கொடுக்குறாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் அதற்கு நல்ல உதாரணத்தை நீங்கள் வச்சுட்டு போயிருக்கீங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்து உற்சாகமடைய உதவிச்சு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் ப்ரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜெயகுமார், எல்ஷடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.